பீகாரில் கடந்த 4 நாட்கள் பெய்த கனமழையால் மாநிலத்தின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயின. தற்போது மழை ஓய்ந்த நிலையில் சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்றுவதில் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் மீட்பு படையினர். இதுவரை மாநிலத்தில் மழையால் 42 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 1994 பிறகு இந்தியாவில் தற்போது அதிகபட்ச மழை அளவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மழை பெய்வது நின்று ஒரு நாளான நிலையிலும் இன்னும் பாட்னாவில் ராஜேந்திர நகர், கங்கர் பார்க், பூத்நாத் சாலை ஆகிய இடங்களில் அதிக அளவில் வெள்ளம் போல நீர் தேங்கியுள்ளது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். அதே நேரத்தில் கதிகாரில் உள்ள மகேஷ்பூர் கோஷி ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்ததால் அணை உடைந்துள்ளது. இதனால் சுமார் 7000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் சிவார், சீதாமாரி, முசாபர்பூர், கிழக்கு சம்பரன், மேற்கு சம்பரன், தர்பங்கா, மதுபானி, சமஸ்திபூர் போன்ற மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 17 நிவாரண முகாம்கள், 226 சமூக சமையலறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 35 படகுகள், 18 NDRF குழுக்கள் நிவாரணப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வெள்ளத்தால் உயிரிழந்த மக்களுக்கு ஐநா சபை பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ் ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துள்ளார். மழை பாதிப்புகள் ஒருபுறம் இருக்க அங்கு கல்லூரி மாணவர் ஒருவர் வெள்ள நீரில் போட்டோ ஷூட் நடத்தியுள்ளார். பாட்னாவில் வெள்ளம் நிறைந்த வீதிகளில் தேசிய ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் NIFT மாணவர் ஒருவர் எடுத்த புகைப்படங்கள் தற்போது இணையதளத்தை கலக்கி வருகிறது. பேரழிவில் தேவதை என்ற தலைப்பில் சௌரவ் அனுராஜின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இந்த புகைப்படங்கள் பகிரப்பட்டுள்ளது. அந்த புகைப்பட பதிவில் தற்போதைய பீகாரின் நிலைமையை காண்பிப்பதற்காக மட்டுமே இந்த போட்டோக்கள் எடுக்கப்பட்டன, அதை தவறான வழியில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என இந்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் சௌரவ். இதற்கு ஒரு தரப்பினர் ஆதரவும் ஒரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர்.